ஜான்சினா ஒரு நல்ல அட்டாக் டீம், டீம் பேண்டாஸ் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். ஸோ இறங்கின உடனே ஒரு ஃபைட் எடுத்துருக்காங்க. ஸோ ஜான்சினா வந்து மேலே ஏறுறாரு. டெனட்டு. ஸோ டீம் நம்பர் நம்ம டெனட்டுக்கும் டீம் மேகத்துக்கும் இவங்களுக்கும் தான் ஃபைட் போயிட்டுருக்குது. ஓ மை காட், நிஞ்சா டவுனு, நிஞ்சா டவுன் பண்ணியிருக்காங்க. சாண்டி என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காரு. ஸோ வெல்ஸ் இஸ் ட்ரைங் ஹிஸ் பெஸ்ட், என்னமோ பண்ண ட்ரை பண்ணுறாரு தலைவர். நிஞ்சா காப்பாற்றுவாங்களா? ஓ மை காட், நிஞ்சா டவுன், இவன் டவுன் பண்ணிட்டாங்க, நிஞ்சா டவுன் பண்ணிட்டாங்க, பிளாஸ்டிங் டவுன் பண்ணிட்டாங்க. சாண்டி காலி டோலா, டெனட் வந்து ஸ்டார்டிங் எலிமினேட் ஆயிருக்காங்க, வேறு லெவல் பண்ணிட்டாங்க. நம்ம டீம் பேண்டாஸ் ஒரு செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங் தான் பார்த்தீங்கன்னா. ஸ்டைல்ஸ் எஸ்கே ஸ்டைல்ஸ் அதாவது ஸ்வஸ்திக்கு தான் வந்து பேர் மாற்றிருக்காரு, மூணு கில் எடுத்துருக்காரு. ஸோ என்ன ஆச்சுன்னு தெரில. நம்ம டெனட் டீமுக்கு வந்து ஒரு லொக்கேஷன் கூட சரியாக பார்க்காம வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் எல்லாருக்குமே, டெனட் டீம் வந்து இது பண்ணி வந்தவங்களுக்கு. ஸோ டீம் நம்பர் ஃபோர் வந்து அந்த பக்கத்துலேயே ஏறுறாங்க, மூணாம் நம்பர் அடிக்கிறாங்க, ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல இருக்கு இந்த இடத்துக்கிட்ட. ஆமாம், டீம் நம்பர் ஃபோர் திருப்பியும் வந்து வெள்ளிக்கு ஏறியிருக்காங்க. ஸோ திருப்பியும் தேர்ட் டீமுக்கு ஃபோர் டீமுக்கும் ஃபைட் ஆரம்பமாக நினைக்கிறேன். கண்டிப்பாக தேர்ட் டீமுக்கு ஃபோர் டீம். பட் ஆனால் தேர்ட் டீம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லொக்கேஷன் இருக்காங்க. என்ன பிளான் என்னன்னு தெரியல எனக்கு. ஒன்றாம் நம்பர் ஒரு இடத்துல இருக்கார், மூணாம் நம்பர் ஒரு இடத்துல இருக்கார், நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ தான் வந்துகிட்டு இருக்காரு, இங்கே பைக்கில் வந்துகிட்டு இருக்காரு. என்ன பிளான், எங்கேருந்து வராங்க, என்ன இதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை டீம் இறங்கினதை பார்த்து வந்து ஒவ்வொருத்தரும் குதிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், கில்லர் நாட் சிக்ஸ் வந்து மேலே வந்து பார்த்துட்டு இருக்காரு, அவங்க ஆளுங்களுக்கு சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். அதான் அதான், அதாவது எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து இறங்கலை. என்ன அடிக்கலாம் பட் ஆனால் இவர் அடிக்கவே நினைக்கல என்னன்னு தெரியல. ஸோ ஈஸியாக இல்லை ப்ரோ, அடிச்சிருக்கலாம் ப்ரோ. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இவர் வந்து மறையக்கூடிய ஒரு லொக்கேஷனாக இருக்கார், டக்குன்னு வந்து மறைஞ்சிடலாம். ஸோ இவர் வந்து இது உடனே அடி வாங்கி டவுன் ஆகக்கூடிய மாதிரி ஒரு ஓப்பன்லாம் இல்லை. பட் இருந்தாலும் ஏன் அடிக்க தயங்கினார் அப்படின்னு தெரியல. ஸோ இவங்க டீம் வந்து டோட்டலாக ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒன்று ஒரே ஒருத்தர் மட்டும், அதாவது டீம் எஃப்எஸ்எம்இ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு பேக் ஸ்டாப் வர மாதிரி வராரு, சுற்றிட்டு வராரு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த மீன் டைம் வந்து நம்ம பிஜிஎம் டீம் எங்கே இருக்குன்னு பார்த்துருவோம். அப்சரேட்டில் இருக்காங்க, அண்ட் டிஜிபி ஆர்மி. ஸோ அவங்க கிளாக் டவர் அண்ட் அசுரன், டீம் அசுரன் பார்த்திங்கன்னா வந்து அவங்க ரிம்னாமில் இருக்காங்க. டீம் பாய்சன் வந்து பார்த்திங்கன்னா சென்டோசா. டீம் ஹாக்ஸ் வந்து கெரட்டான் கேப்டன் அந்த இடத்துல இருக்காங்க. டார்க் சோல்ஸ் கிரேவியார்ட். ஸோ நைஸ் ஒன். டார்க் சோல்ஸுக்கும் அண்ட் பிஜிஎம்க்கும் மேபி ஃபைட் வர சான்ஸ் நிறையா இருக்குது. நான் ரெண்டு பேரும் கொஞ்சம் பக்கத்து பதிலாக இருக்காங்க. அண்ட் அகைன் நம்ம டீம் நம்பர் த்ரீயை பார்த்துருவோம். டீம் நம்பர் ஒன்று நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா வந்து ஹேங்கர் இறங்கியிருக்காங்க, ஹேங்கர்லேருந்து வந்து அப்சர்வேட்டர் சைட் போயிட்டு இருக்க மாதிரி நினைக்கிறேன். ஓகே, ஸோ அகைன் ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம டீம் நம்பர் த்ரீக்கும், டீம் பேண்டாஸ்க்கும், டீம் அவுட் ஆஃப் லவ்க்கும் இடையில. ஓகே, அவுட் ஆஃப் லவ் வந்து நல்ல பொசிஷன்ல இருக்காங்க, டீம் பாண்டாஸ் வந்து மோசமான பொசிஷன்ல இருக்காங்க. டவுன் டவுன் பண்ணிட்டாங்க, பிராடியை டவுன் பண்ணிட்டாங்க, வழியில் பிராடியை காப்பாற்றுறதுக்கு அடிக்கிறாங்க. டவுன் இவரும் டவுன், ஸோ ரெண்டாவது டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இவங்க டீம் டெனட் டீமுக்கு அவங்க வந்து இவங்க பழி வாங்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டைல்ஸ் அண்ட் ஜான்சி ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்காங்க, பேக் அடிச்சிட்டாங்க அவங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஜாஸ்காரை காப்பாற்றணும் அப்படின்னு போனதுனால பிராடி வந்து டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ ரெண்டு பேர் காலி. ஸோ இந்த இதை தாண்டி போக முடியல, ஜான்சினாக அடி உழுது, இந்த இந்த ஒரு வாளை தாண்ட முடியல. ஆமாம், இந்த வாலு கீழேயும் ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரத்தில் வந்து சுற்றி வளைச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். சுற்றி வளைச்சிட்டாங்க அவங்க. ஆமாம், இறங்கிருக்காரு. அவர் விடுற மாதிரியும் தெரியல எனக்கு, தொண்டை தண்ணி ஃபுல்லாக அவர் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஏன்னா வந்து அவங்க ஆளுங்க மட்டும் அதுக்கப்புறம் அடிப்போம். ஆமாம், ஏன்னா எல்லாரும் லூட் அடிக்கிறதுக்கும் டைம் கொடுக்கணும். அண்ட் ரைடர் டவுனு ப்ரோ, ரைடர் டவுனு இவங்க டீமில் கில் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கில் எடுத்துட்டாரு வேற லெவலில் ஜான்சினா பார்த்தீங்கன்னா வந்து எஸ்கேஸ் வச்சிருக்காரு கையில், வேற லெவலில் கில் எடுத்துட்டாரு. டி கில்லருக்கும் சவரியான டவுனு, டி கில்லரும் வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடிக்க வந்தவங்களுக்கு அடி கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் காலிபா டீம் நம்பர் த்ரீ, டீம் பேண்டா வந்து டோட்டல் எலிமினேட் ஆயிட்டாங்க. ஸோ அகைன் ஹி ட்ரைட் ஹிஸ் பெஸ்ட் அப்படி தான் சொல்லலாம். மூணு செம்மையாக ப்ளே பண்ணாங்க டீம் பேண்டா. சொன்ன ஒரு ஒரு டீம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எலிமினேட் பண்ணாங்க. அந்த டி ரைடரையும் வந்து காலி பண்ணியிருக்காங்க. அஞ்சு கிலோட வந்து டீம் எலிமினேட் ஆயிருக்குது. இன்னும் 31 பேர் மிச்சம் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து மேபி மை காட் சோலிட்டர்ஸ் கிட்ட ஒரு ஃபைட் பெற்றுருக்கு. பிகில் ஒயிட்டி வந்து கில் எடுத்துருக்காங்க. கிளாக் டவர் கிட்டே தான் இருக்காங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா. ஃபேக்ட்ரிக்கும் கிளாக் டவர் கிடையில உள்ள அந்த ஸ்கூல் ஹவுஸில் இருக்காங்க. யார் அடிச்சாங்கன்னு தெரியல. ஆப்போசிட்ல என்ன டீம்னு தெரியலையே. அசுரன், டீம் அசுரன், டீம் அசுரன் யூ வீட்டு யூவிக்கு நல்ல அடி. அண்ட் அஜய் டவுன் பண்ணியிருக்காங்க, சூப்பரான ஒரு குளுவால் போட்டார். பட் குளுவால் போடுறது மட்டும் இவருக்கு வந்து ஒரு புல்லட் விழுந்திருக்குது. ஸோ ரிம்னாம்லேருந்து உள்ளே வந்துகிட்டு இருக்காங்க. ரிம்னா உள்ளே வரப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதில்
ஒரு நல்ல ஃபைட்டு. பட் நம்ம இவங்கள பார்க்கலாம், பிஜிஎம் பார்க்கலாம், மேபி ரிட்டர்ன் வருவாங்க நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு லேண்ட்மைன் வச்சிருக்காரு. பட் அவங்களோட ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு அப்புறம் திரும்பிடுச்சு. பிஜிஎம் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே திரும்பிட்டாங்க. பட் தங்கம் மட்டும் சுற்றிட்டு உள்ள வராரு. ஓ, வேற லெவலில் வந்து நாக்கா இருக்கார் தங்கம், கவனிக்கவே இல்லை. பட் பீட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிதிஷோட நிதிஷ் தான் டவுன் ஆகிருக்க வேண்டியது. நிதிஷ் வந்து செம்மையாக பவர் உரைச்சிருக்காரு, ஒரு மெடிக்கிட்டு போடலாம் இவர் பீட்டர். பட் மேலேந்து வர சொல்கிறாங்க இவரால் ஒன்றுமே பண்ண முடியாது, சுற்றிலாம் ஆள் வந்துட்டாங்க. ஓ மை காட், ஸோ டிஜிபி இவர் சதீஷ் முடிச்சிட்டாப்பில். ஸோ தங்கத்தை வந்து நல்ல ஒரு லேண்ட்மேன் வச்சார் இருக்கார். அந்த நேரத்தில் யோசிச்சார் பாருங்க, அது உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயம், செம்மையாக யோசிச்சு ஒரு லேண்ட்மேன் வச்சார். பட் அந்த இடத்துல அவர் இருந்திருந்தார் அப்படின்னா தங்கத்தை உடனே கில் எடுத்துருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அவர் வெளியில் வந்துட்டார், நிதிஷ்கிட்ட மாட்டிட்டார். ஃபேக்ட்ரி வந்துட்டாங்க இவங்க, ஃபேக்ட்ரி ப்ரோ பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஜிபி ஃபேக்ட்ரியில் பேக் சைட் போயிட்டுருக்காங்க, இல்லை அவங்க வந்து பொச்சினாக்கு பக்கம் ஜோனுக்கு போயிட்டுருக்காங்க, அடுத்த ஜோனுக்கு போயிட்டுருக்காங்க. அண்ட் அகைன் ஒன் செகண்ட் வந்து ஆமாம், ஸோ சேம் ஜோன் தான் பீக்கோட, சேம் ஜோன் தானா தெரியல, இல்லை ஃபேக்ட்ரி லைட்டாக கவர் பண்ணி வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டாவது ஜோனு. பட் இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்துருக்குது. டிஜிபி கேண்டால்ஃப் வந்து அடிச்சு காலி பண்ணிட்டாங்க, டவுன் பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது. சதீஷ் வந்து கீழே எடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்துட்டு இருக்குது வேற யாரும் பிஜிஎம் டீம் தான். ஸோ ஆப்போசிட் இருக்குது டிஜிபி ஆர்மி, ரெண்டு டீம் கிடையாது ஃபைட் போயிட்டு இருக்குது. தங்கம் கடி விழுது, ஆமாம் தங்கம் கடி வந்து ஃப்ரீக்கு வந்து இதால் அடிக்கிறாரு, பிஎஸ்எஸ்ல ரிப்பர் பிளட் போட்டிருக்காரு, குளுவால் உடைக்கிறாங்க. பட் இவர் ஓப்பன்லேயே அடிச்சிருக்கலாம், ஃப்ரீக்கு வந்து ரொம்ப பயந்துட்டார்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்டில் டிஜிபி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பேக் அடிச்சிட்டாங்க. ஸோ ஒருவேளை டிஜிபி ஆர்மி அண்டு டிஜிபி மகனால பேக் அடிச்சாங்களா இல்லை என்ன மேட்டர்னு தெரியல. ஒரு கில் வந்த பிறகு டிஜிபி கேண்டால்ஃப் கில் வந்துச்சு. ஸோ உடனே பேக் அடிச்சிட்டாங்க, ஏறவே இல்லை. பட் ஆனால் நம்ம அங்கே பார்த்தோம் நம்ம இவங்க டீம் வந்து சோலிட்டர்ஸ் டீம் வந்து ஏறி அடித்தாங்க. ஸோ என்ன ஒரு இதுன்னு தெரில, மேபி தங்கம் சுற்றிட்டு போகிறாரு, உள்ளே போகிறாரு, இல்லை ஜோன் ஜோனுக்கு போகிறதுக்காக போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். தங்கம் வந்து அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு கண்டிப்பாக அப்படி தான் நினைக்கிறேன். பட் ஆனால் தங்கம் போகிற லொக்கேஷன் வந்து மேலேருந்து அடிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் போகிறாருன்னு நினைக்கிறேன். பட் ஒருத்தர் மட்டும் தனியாக போய் அங்கே காரில் நின்றுருக்காரு, நாலாம் நம்பர் நிதிஷ். ஒரு கில் வந்து ரோஹித் எடுத்துருக்கிறாரு, எடுத்துகிட்டு பேக் அடிக்கிறாங்க. ஒரு கொஞ்சம் ஓப்பனான இடம் தான், இவங்களுக்கு வந்து ரிஸ்க்கு தான். ஏன்னா எத்தனை குளுவால் போட்டாலும் குளுவால் தீந்துருச்சு அப்படின்னா ஒரு நேரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரொம்ப ரிஸ்கியான சுச்சுவேஷனாக போகும். அது பெட்டர் அவங்க வந்து ஒரு கவரான டீம் லெவனும் இருக்காங்க. ஆமாம் கவர் ஆமாம் மேலே தான் இருக்காங்க, பக்கத்தில் இல்லை. ஸோ இந்த இதிலேயே ரேடார்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 டீம் கிட்ட இருக்குது. இவங்க பக்கத்தில் ஒரு டீம் வந்துருச்சு, டீம் ஹாக்ஸ் கிட்ட. ஸோ கண்டிப்பாக அது வேற யாரும் இல்லை, நம்ம நிதிஷன் டீமாக தான் இருக்கும், பிஜிஎம் டீமாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கில்லர் மட்டும்தான் இப்போ உயிரோட இருக்காரு. நல்ல ஒரு கிரேனேட் நிதிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியர்லி வந்து ஒரு 50 குறைஞ்சிருக்குது. ஸோ இன்ஹேலர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஒரு இதுவாக தான் இருக்குது, நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்ஹேலர் இருக்கிறது. நிதிஷ் ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாரு, நிதிஷ் ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாரு. உள்ள ஏறிட்டாங்க, தங்கம் இருக்காரு, நிதிஷை டவுன் பண்ணிட்டாங்க, கில் எடுத்துட்டாங்க நிதிஷை. ஸோ தங்கத்துக்கு பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது, தங்கத்தையும் முடிச்சிட்டாங்க. சதீஷும் காலி. ஸோ பிஜிஎம் கேமர்ஸ் மட்டும் தான் மிச்சம் இருக்கிறாரு. ஓ மை காட், கியூபிட் ஹாக், டீம் ஹாக்ஸ் வந்து வேற லெவல் பண்ணியிருக்காங்க. செம்மையாக ஒரு 4 கில் எடுத்திருக்காங்க, அவர் மட்டுமே 4 கில் எடுத்துருக்காரு, சூப்பராக கில் எடுத்திருக்காரு. டேன் ஹாக் அண்ட் ஹாக் சோஹித் வந்து டவுன் பண்ணாங்க. பட் இருந்தாலும் வந்து அலோன் ஹாக்குக்கும் கியூபிட் ஹாக்குக்கும் வந்து ஃபுல் பவரில் இருந்துச்சு. ஸோ ஃபுல் பவரில் வந்து நம்ம டிஜிபி அதாவது பிஜிஎம் டீம் வந்து முடிச்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம டிஜிபி டீம் மிச்சம் இருக்கிறாங்க. அண்ட் டீம் நம்பர் 4 டீம் அவுட் ஆஃப் லெவல் வந்து டி கில்லர் 06 மட்டும் தான் மிச்சம் இருக்கிறாரு. ஸோ அவர் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் சமையல் சர்வே பண்ணிட்டு இருக்காரு. அவங்க மூணு பேர் யார் கில் எடுத்தாங்க அப்படின்னு தெரியல. இவங்க டிஜிபி ஆர்மி டீம் தான் அடிக்குது. ஸோ ஆப்போசிட்ல இருக்கிறது டிஜிபி ஆர்மி. அசுரன் அஜய் வந்து டவுன் பண்ணியிருக்காங்க. ஆமாம் அசுரன் அஜய் வந்து டவுன் பண்ணியிருக்காங்க. ஸ்னைப்பர் தானே அது. அது அந்த காஸ்டியூம்ஸை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு காஸ்டியூம்ஸை பார்த்தாலே வந்து அந்த ஒரு ஃபீல் வருது, ஓகே இது இது நல்லாயிருக்கும், ஸோ இந்த இது பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. ஸோ அதுதான் வந்து சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு பழைய இது எலைட் போட்டிருக்காரு, இவர் ஏமரா லைட் போட்டிருக்காரு, ஜோக்கர் எஃப்எஃப். நல்ல அடி வந்துருக்கு, கையில் வந்து குளோவல் பியர்ஸ் வச்சிருக்காரு, M82B வச்சிருக்காரு. மேக்ஸிமம் எல்லா டீமுமே ஜோனுக்குள்ளே தான் இருக்காங்க. கண்டிப்பாக ஜோனுக்குள்ளே தான் இருக்காங்க எல்லாருமே. வந்து இந்த லொக்கேஷன் நம்ம பார்த்தோம் இந்த இதுலேயே வந்து ஸ்கேனர்லேயே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 டீம் கிட்ட காட்டுனுச்சு. ஸோ 4-5 டீமில் வந்து ஒரு டீம் மட்டும் ஹெல்மெட் அடிச்சு, மற்ற டீம் எல்லாம் வந்து அப்படியே சர்வே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அண்ட் டீம் பாய்சன் ஸோ சூப்பராக அந்த எல்ஷேப்பில் வந்து சர்வே பண்ணிட்டு இருக்காங்க.
ஆனால் அடுத்த சோனை பொறுத்து தான் இருக்குது. எந்த தெரியும் எங்கே போக போகுதுன்னு அண்ட் அகைன் வந்து சென்டராக சோன் வந்திருக்குது. ஸோ எங்கேயுமே வந்து சைடாக போல சென்டராக சோன் வந்துருக்கு. ரொம்பவே ஒரு மோசமான சோன் பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடம் வந்து ரொம்பவே சர்வலான ஒரு இடம், மலை பகுதி அது அந்த இடம். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப ஹைக்ரௌண்டை பிடிக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்க போகுது. யார் யாரெல்லாம் ஹைக்ரௌண்டை பிடிக்க போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அசுரன் டீம் பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏர்ட்ராப் வேறு போட்டிருக்காங்க. அந்த ஏர்ட்ராப்லேயும் வந்து அவங்க இங்கே ஒரு டீம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ டீம் அங்கே இருக்கிறது பாய்சன் நினைக்கிறேன். டீம் பாய்சன் வந்து இல்லை டீம் பாய்சன் இல்லை இல்லை டீம் பாய்சன் இல்லை லெவன்த் டீம் லெவன்த் டீம் கியூபிட் டீம். ஆமாம் அவங்க நவுரே அவங்க நவுரே மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஜோனில் இருக்காங்க, இவங்க உள்ளே ஏற மாட்டாங்க. பட் இவங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து ஒரு டீம் பாய்சன் இருக்கிறது தெரியாது. டீம் பாய்சன் வந்து இவங்களுக்கு லெஃப்ட் சைடே இருக்கிறாங்க ஹாக் டீமுக்கு வந்து. இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் ஹாக் டீமுக்கு வந்து லெஃப்ட் சைடே வந்து ஏறிட்டு இருக்காங்க மேலே. ஸோ அவங்களுக்கான தெரியாது ரோஹித் யார் அடிக்கிறாருன்னு தெரியல. இது சைலன்சர் போட்டு அடிச்சுட்டு இருக்காரு. வசந்த் ப்ரோ ஃபோனில் வந்துருக்காரா? விக்கி ப்ரோ மாதிரி சவுண்டு போடுறாரு. இல்லை அசுரன் டீமை ஏற விட போகிறதில்ல. ஆப்போசிட்ல இருக்க அசுரன் தானே? ஆமாம் ஆப்போசிட்ல வாய்ப்பே இல்லை. ஆமாம் வாய்ப்பே இல்லை. அசுரனுக்கு வந்து ஒரு ஜோன் டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அண்டு டார்க் சோல்ஸ் டீம் கிட்ட ஒரு ஃபைட் போயிட்டுருக்குது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஹை கிரௌண்டில் இருக்காங்க, ஹை கிரௌண்ட்லேயே ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது. நாலா பக்கம் தனித்தனியாக இருக்காங்க. ஏன்பா அப்படி இருக்கீங்க? ஒன்றா சேர்ந்து இருந்திருக்கலாம். வாய்ப்பில் க்ளோவால் கீழே போகல நாலாம் இருக்குது. அதுலேயே முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். மேலே ஏறி அந்த டீம் யார் ப்ரோ? நல்ல ஒரு கிரனேடு வந்துட்டு இருக்கு. டீம் பேண்டா டிஜிபி டீம் நினைக்கிறேன். டிஜிபி வசந்த் ப்ரோ அடிக்குது. நான் மியூட் போட்டேன். ஓகே ஸோ நல்ல ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. 17 பேர் மிச்சம் இருக்காங்க. ஸோ ஹை கிரவுண்டில் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த சோன் விழுந்திருக்குது. டிஜிபி டீம் வந்து முன்னேறாங்க, மேலே ஏற ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சைடில் செம்மையான ஃபைட் போயிட்டு இருக்குது. அண்ட் அசுரன் அஜய் டவுன் பரவாயில்ல. இப்போ இவ்வளோ தூரம் ஏறி இருக்காங்க அசுரன் டீம், வேற லெவல் தான் பண்ணியிருக்காங்க. அசுரன் அஜய் வந்து கண்டிப்பாக டவுன் பண்ணியிருப்பாங்க. அண்டு காலி. ஸோ இதை கை வந்து மிஸ் ஆயிருக்கு. ஆமாம் வெற்றிக்கு வந்து கை ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கோப் ஓப்பன் ஆயிருக்குது. பட் டவுன் பண்ணது ஒருத்தவங்க, ஆமாம் டவுன் பண்ணது ஒருத்தவங்க, கில் எடுத்தது ஒருத்தவங்க. ஃபீனிக்ஸ் மட்டும் இருக்காரு. ஃபீனிக்ஸ் ஒரு கில் எடுக்க முடியுமா ஃபீனிக்ஸாலான்னு தெரியல எனக்கு. ஏன்னா யுவியும் டவுன் பண்ணியிருக்காங்க. அசுரன் டீம் வந்து ஃபீனிக்ஸ் மட்டும் தான் மிச்சம் இருக்காரு. ஸோ மேலே இருக்கிறது வந்து டீம் பாய்சன் தான் மேலே இருக்காங்க. ஸோ மேலே ஏற ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க டீம் பாய்சன். நாலு பேர் இருக்காங்க. அண்ட் ஹாக் டீம்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு அடி விழுந்திருக்குது. ஸோ கீழேருந்து வந்து இவங்க அடித்தாங்க, டீம் பாய்சன் அடித்தாங்க. ஸோ அவங்க தான் அந்த டிராகன் ஹாக்கு ஹாக் சோ இதை ஹில் எடுத்துருக்காங்க. அண்ட் டிஜிபி டீம்லேயும் வந்து எல்லாருமே காலி. இன்னும் ஃப்ரீக் மட்டும் தான் மிச்சம் இருக்கிறாரு. ஃப்ரீக் வந்து முடிஞ்ச வரைக்கும் சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஏற ட்ரை பண்ணாங்க. பட் மேலே வந்து ஆல்ரெடி ஹை கிரௌண்டை பிடிச்ச டீம்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜாக போயிடுச்சு. ஸோ அவங்க வந்து அடிச்சிட்டாங்க மேலேந்து. இன்னும் 10 பேர் தான் மிச்சம் இருக்கிறாங்க. ஓ ஃபுல் அண்ட் ஃபுல் ரீகாயில், ஃபுல் அண்ட் ஃபுல் ரீகாயிலாக இருக்குது. ஃப்ரீக் பாருங்களா நான் எந்த முடிச்சிட்டாங்க. அமைதியாக அதான் ஃப்ரீக் அப்படியே அங்கே உட்காந்துரு. இந்த சுச்சுவேஷன் வந்து லாங் ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஓசி கில்லாக இருந்தாலும் சரி, ஸோ கிராஸ் வேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, லாங் ரேஞ்சு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஸோ அதுதான் நடந்திருக்குது. அண்டு டி ஓ மை காட் பேண்டா செம்மையாக அடித்தார். பட் ஆனால் கில் எடுத்துகிறாங்க பேண்டாவை. நாலு பேர் மிச்சம் இருக்கிறாங்க. டீம் பாய்சனில் 2 பேர், அண்டு அலோன் ஹாக் டீம் ஹாக்கில் 2 பேர் இருக்காங்க. கியூபிட் ஹாக் பார்த்தீங்கன்னா 7 கில் எடுத்திருக்காரு, வேறு லெவல் பண்ணிட்டு போட்டு காலி பண்ணார். கண்டிப்பாக ஒரு நல்ல கிரேனட் லான்ச்சர் போட்டு காலி பண்ணியிருக்காரு. எத்தனை கில் எடுத்தார் கிரேனட் லான்ச்சரில்? இல்லை ஒன்று தான் எடுத்திருக்காரு. ஓகே நைஸ் ஒன். எட்டு கில் எடுத்திருக்காரு. 11 கில்ஸ் எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பூயா அடிச்சிருக்காங்க. ஜிஜி கைஸ் வேற லெவல்.